என் பேர் சேகர், அனகாபுத்தூர்லேருந்து வந்திருக்கிறேன் நான். அனகாபுத்தூர் வந்து பல்லாவரம் பக்கத்தில் இருக்கிற அனகாபுத்தூர். பாரம்பரியமிக்க கைத்தறி நெசவாளர்கள் குடும்பம், கிட்டத்தட்ட ஒரு 5000 குடும்பம் இருக்குது. அந்த 5000 குடும்பத்தில் வந்து சாதாரணமாக பருத்தியோடு சேர்ந்து காட்டனு நெசவு பண்ணிகிட்ருக்குறோம். குறிப்பாக ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த 5000 தறி இருந்தது. இப்போதுக்கு வந்து ப்ரெசன்ட்லி வந்து ஒரு 150 தறி தான் இருக்குது. எல்லோருமே காட்டனில் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. மத்திய அரசு ஜவுளித்துறை அமைச்சகம் அப்படின்னு சணல் வாரியம் இருக்குது. அந்த சணல் வாரியத்தில் வந்து நாங்கள் போயிட்டு பதிவு பண்ணும்போது இந்த மாதிரி சணல் மூலியமாக உற்பத்தி பண்ணால் மார்க்கெட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது நாங்கள் ஒரு ஃபைபராக இது பண்ணும்போது சணலுக்கு முக்கியத்துவம் நல்ல வரவேற்பு கிடைச்சது. பொதுமக்கள் இடத்துல வாடிக்கையாளர் நிறைய பேர் சேர்ந்தாங்க. சரி, அது பாட்டுக்கு அது பண்ணிகிட்டே இருந்தோம். இப்போ வாழைநாரில் வந்து நூல் கிடைக்கல, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கோவில் ஆண்ட மதியம் உணவு அருந்திட்டு கோவில் ஆண்ட உட்காருவோம். அப்போ கோயில் திருவிழாலாம் வந்து வாழை மரம் கட்டுவாங்க. அந்த வாழை மரத்தில் நூல் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நகத்தினால அந்த மரத்தை கிழியும் போது நூலாக வந்தது. சரி, அந்த நூல் எடுத்துகிட்டு ஒவ்வொரு யானா நூல் வைன் பண்ணும்போது நெல்லாக இருந்தது. இது ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானே திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் அந்த திங்க் பண்ணும்போது தான் கோயில்பட்டிலேருந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு ஸ்டூடெண்ட்டு பசங்க வந்திருந்தாங்க. ப்ராஜெக்ட் பண்ணணும் இந்த வாழைநாரில் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, வாழைநாரில் எங்கேயும் கிடைக்கல, எதுவும் பார்த்தேன், எதுவும் இது பண்ணலன்னு சொல்லிட்டு நானே ஒரு ஃபைபரை வந்து நாட் பண்ணி வைன் பண்ணிவிட்டு இது பண்ணும்போது பருத்தியோடு சேர்ந்து இதை பண்ணும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களுக்கு சாம்பிள் பண்ணி கொடுத்துருந்தேன். சரி, நல்லாவே இருந்தது. 100% கேட்கும்போது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு விடாமுயற்சி பண்ணும்போது ஒரு 5 ஃபைபர் சேர்த்து கம் ப்ராசஸ் பண்ணியிருந்தோம். அந்த கம் ப்ராசஸ் பண்ணும்போது கம்பி மாதிரியாக இருந்தது. அதே வார்பன் விப்டுக்கு யூஸ் பண்ணும்போது ஒரு கர்சீப் அளவில் கொண்டு வந்தோம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. இது வந்து கமர்ஷியலைஸ் பண்ணணும். இது வந்து காட்டனுக்கு ஆல்டர்னேட்டிவாக வரணும். நம்ம இந்தியாவில் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கிறோம். அவ்வளோயும் போயிட்டுருக்கு, வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது பருத்தியோடு வாழைநாறு நம்ம சேர்ந்து பிளெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்குண்டான ஆராய்ச்சியும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் மட்டும் இல்லை, எங்களுக்கு தொழில்நுட்பம் கிடையாது. நான் அந்த அளவுக்கு படிக்கலை. கிட்டத்தட்ட ஒரு 25 வகையான நேச்சுரல் ஃபைபரு அப்படின்னு சொல்லிட்டு R&D ஒரு பக்கத்தில் பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு பக்கத்தில் வந்து ஒரு ஃபைபராக வந்து அல்ல, மேனுவல் தான், மிஷினரியே கிடையாது இந்த நேச்சுரல் ஃபைபருக்கு. இல்லை, மிஷினரி பண்ணும்போது அது வந்து பேப்பருக்கும் சிலது பிளெண்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஆனால் 100% பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது மேனுவல் ஒர்க்கு. மேனுவல் ஒர்க் பண்ணும்போது எந்த ஒரு ஃபைபர் டேமேஜ் ஆகாமல் வர்றதுனால நல்ல ஒரு வாய்ப்புகளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது கண்டினியூஸாக யான் வரணும். எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஃபைபர் அந்த இவ்வளோ தான் இருக்கும். மிஞ்சி போனால் 1 மீட்டர் 1.5 மீட்டர் லென்த் வைஸ் தான் வரும். அதுக்கு வந்து ஒரு ஃபைபர் வேணும்னா மேனுவல் ஒர்க் அதிகமாகுது, வேலை வாய்ப்பு திட்டமாக இருக்குது. அதாவது ஒரு நாளைக்கு பனானா ஃபைபரில் வியூ பண்ணுறதா இருந்தால் 100%, அதாவது ஒரு 60% பனானா ஃபைபர் பண்ணுறது இருந்தால் 1 மீட்டருக்கு மேலே பண்ண முடியாது. ஏன்னா வந்து எல்லாமே ஷார்ட் ஃபைபரு, ஒரு நீட் வைன் பண்ணுறதுனால வேலை வாய்ப்பு பெருக்கு திட்டமாக இருக்குது. அதை செய்கிறதுனால நமக்கு வந்து லாங் டைம் ஆகுது. குறுகை காலத்தில் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு வரும்போது தான் என்னுடைய மகன் வந்து மோகன், எஸ் மோகன், அவனை வந்து பிடெக் டெக்ஸ்டைல் படிக்க வச்சுருக்கேன் நான். அவன் மூலியமாக வந்து ஃபைபர்லேருந்து யான் கொண்டு வரத்துக்கு உண்டான அவன் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்குறான். பெரிய அளவில் கொண்டு போகிறதுக்கு அடுத்த எபிசோடில் வந்து சொல்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம்.